ஹாய், மகேஷ் கேது. இந்த யாருக்கு தெரியும் ஒரு ஒளிப்பதிவாளர். இந்த படத்தை வந்து ஃபுல்லாக நாங்கள் டிஜிட்டலில் ஷூட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் அப்படின்னும் போது என்ன, இன்னும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸ் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஃபார்மெட்டுமே டிஜிட்டலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிலிம் வந்து ஃபிலிமில் பண்ணுற படமும் பண்ணிகிட்ருக்காங்க, டிஜிட்டல் படமும் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெனர் ஆஃப் படம் பண்ணும்போது ஏன் டிஜிட்டலில் ஷூட் பண்ணோம் அப்படின்னா, நிறைய லாங்குவேஜஸ் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி த திங் இஸ் டிஜிட்டல் போன காரணம் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நம்ம ஃபுட்டேஜஸ் வந்து தேவைப்படுறதுனால டிஜிட்டல் ஷூட் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் கேமரா செட்டப் வந்து பண்ணதுனால காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னாலும் கான் ஃபார் டிஜிட்டல். ஸோ இந்த படத்தினுடைய எஃபோர்ட்டும் இந்த படத்தினுடைய அட்வான்ஸும் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டலில் தான் நம்ம ஷூட் பண்ணதுனால தான் இந்த படத்தினுடைய எஃபோர்ட்டும் அட்வான்ஸும் நம்மளை கிடச்சிது. ஸோ பெரிய லெவலில் இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தவங்க எல்லாமே கேட்டாங்க, எப்படி டிஜிட்டல் கிடையாது, ஃபிலிமில் தான் ஷூட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை சார், இது வந்து ஃபுல் ஃபிலிமாக டிஜிட்டல் தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ இதை டிஜிட்டலில் ஷூட் பண்ணுற பலன் என்னென்னா, லைக் டிஜிட்டலில் வந்து இனிமேல் வந்து போடுற படங்கள் எல்லாமே டிஜிட்டலில் தான் வரும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் இல்லாமல் ஃபிலிம்லையும் வரும். பட் இந்த படத்தினுடைய ஜானர் வந்து டிஜிட்டலாக தான் ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும். தேங்க்யூ.